हलो फ्रेंड्स वेलकम टू एदेन समयल इनकी नम्म चैनल पाक्क पोरदु रोम्ब ईसियान रोम्ब हेल्थियान ओरु स्नैक्स रेसिपी पाक्क पोरोम मूंग दाल फ्राई पासी परुप्पु फ्राई एप्पडी सेय्यरदुन्नु वांग वीडियो क्लिप्पै पाक्कलाम मूंग दाल फ्राई செய்யிறதுக்கு மூங் டால் 2 கப் எடுத்துக்கேன் அதாவது பாசி பருப்பு நான் 2 கப் எடுத்துக்கேன் 250 கிராம் இருக்கும் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து இத ஊற வைக்கணும் நல்லா ஃபர்ஸ்டே வந்து வாஷ் பண்ணி வெச்சுக்கணும் அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம் 3 மணி நேரம் நம்ம வந்து இந்த பருப்பை வந்து ஊற வைக்கணும் பருப்பு இப்போ நல்லா ஊறிருச்சு 3 மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை எடுத்து ஒரு கிளாத்ல ஒரு காட்டன் கிளாத்ல வந்து நம்ம வந்து போட்டு பரப்பி வைக்கணும் ஏனா ஈரப்பதம் இல்லாம நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணனும் அதனால நம்ம இது தண்ணி எடுத்து வடிச்சுக்கலாம் இப்போ இத வந்து நம்ம ஒரு கிளாத்ல விரிச்சு விட்டுக்கலாம் கண்டிப்பா 1 hour வந்து இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்பதான் வந்து ஈரப்பதம் இல்லாம இருக்கும் ஒன்னார் ஆயிருச்சு இப்ப பாருங்க பருப்பு நான் எடுத்து காட்ற கையில எந்த ஒரு ஈரமும் இல்ல தண்ணி எதுவுமே கையில ஒட்டல இதுதான் கரெகட்டான பதம் பாருங்க கையில எதுவுமே தண்ணி இருக்காது இந்த மாதிரி இருக்குறப்போ நம்ம எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நம்ம வெச்சுக்கலாம் ஒன்னு சேர்த்து வெச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம் फ्राई பண்றது நம்ம டைரக்டா வந்து எண்ணெயில அப்படியே வந்து பருப்பு போட்டோம் அப்படினா நம்ம எடுக்கறப்ப வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால நம்ம ஒரு সিলவர் வடிகட்டி ஒன்னு எடுத்து வச்சுக்கலாம் அதுல நம்ம வெச்சு நம்ம இப்ப வந்து பொரிக்க போறோம் பாருங்க எப்படி நம்ம பண்ண போறோம்னு பிளாஸ்டிக்ல நீங்க யூஸ் பண்ணிராதீங்க பிளாஸ்டிக் வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குறத நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வடிகட்டில இப்படி எடுத்து நம்ம ஃப்ரை பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல ஆயில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் நல்ல ஹீட்டா இருக்கணும் ஆயில் பொரிக்கறப்ப ஆயில் நல்ல ஹீட் ஆயிருச்சு இப்போ நீங்க ஃப்ரை பண்ணும்போது வந்து ஆயில் நல்ல ஹீட்லயே தான் இருக்கணும் சிம்ல வெச்சிராதீங்க ஃப்ளேம் வந்து ஹைலியே தான் இருக்கணும் அப்பதான் நல்லா ஃப்ரை ஆகும் அது இல்லாம எண்ணெய் ஆயில் வந்து அதுல ஒட்டக்கூடியது வந்து கொஞ்சம் கம்மியா ஒட்டும் இல்லனா ரொம்ப அதிகமா வந்து அந்த பருப்பு வந்து இழுத்துக்கும் அதனால தான் நான் வந்து சிம்ல வைக்க வேண்டாம் ஹைல வைக்க சொல்லி சொல்றேன் பாருங்க நல்லா பொரியுது இப்போ நம்ம இது இதுளுடைய இது வந்து எப்படினா எப்படி எடுக்கணும் அப்படினா கோல்டன் ब्राउन கலர்ல வரும் அப்ப நாம எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சுனா இந்த கொதி வந்து அப்படியே அடங்கிரும் அப்ப நாம வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு கொதி அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கோல்டன் ब्राउन கலர்ல வந்துருச்சு இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாவும் இருக்குது இப்போ ஃப்ரை ஆன டால் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாத்ல நம்ம போட்டு வைக்கணும் ஏன்னா கிளாத்ல போட்டு வைக்கறப்ப தான் அந்த ஆயில் வந்து கிளாத்ல அப்சர்வ் ஆகும் பருப்புல ஒட்டாம இருக்கும் நாம இப்படியே எடுத்து வெச்சோம் அப்படினா பருப்புல அப்படியே ஃபுல்லா ஆயில் இருக்கும் அதனால நாம இந்த process பண்ணனும் ஒரு கிளாத் வச்சு நல்லா நம்ம தடச்சு எடுத்துக்கலாம் நாம இப்போ இந்த பருப்புல இருக்கக்கூடிய ஆயில் ஃபுல்லாவே அந்த கிளாத்ல தான் அப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி நம்ம நல்லா தடச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் எடுத்து காட்றேன் சூடா இருக்கு அதனால தான் எடுக்க முடியல கொஞ்சமா எடுத்து காட்றேன் நான் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறமா நான் எடுத்து நல்லா காட்றேன் கையிலயும் ஆயில் ஒட்டி இருக்காது பருப்புலயும் இருக்காது
இப்ப பருப்புலயும் ஆயில் ஒட்டல, என்னுடைய கையிலயும் வந்து ஆயில் ஒட்டி இருக்காரு பாருங்க. இப்ப நான் கை காட்டுறேன், ஆயில் இருக்காது. இந்த ப்ராசஸ் கண்டிப்பா பண்ணணும். இப்போ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் தேவையான அளவு, உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மூங் டால் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு, பாசி பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்க குழந்தைகளுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏதன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.